முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் துருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷய்யர். தினம் தினம் காலையில் இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கு என்ன சொல்ல போகிறார் சார், இன்றைக்கி எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக பார்க்குறீங்க. ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களாக இருக்குது. நான் இடையில பழனிக்கு போகிறேன், அப்படி பழனிக்கு போகிற வெளில பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சிக்னல் நின்றுருக்கு. அந்த சிக்னலில் ஒருத்தர் சொல்கிறார், சார் உங்கள் ஆன்மீக தகவல் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். வீட்டில் தினந்தினம் நாங்கள் அதை கடைப்பிடிச்சுன்னு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே மட்டும் இல்லாத வெளிநாடுகளில் கூட எல்லாரும் இருந்தபடி இந்த வழிபாடை பண்ணி அதை கூப்பிட்டு சார் எனக்கு இது சக்ஸஸ் ஆகிடுது, நான் அடுத்து ஏதாவது கடைப்பிடிச்சிக்கலாமாங்கிற கேள்விகளோடு வரா. இது அத்தனையும் பார்த்துட்டேன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு தான் பெருமைன்னு சொல்லி இன்றைக்கி நிறையா பேர் கந்த சஷ்டி விரதங்கள்லாம் இருந்துட்டு இருக்கேள். இன்றைக்கி அற்புதமான நாள், சூரசம்ஹார தினம் கூட. சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 13/11/2018 விளம்பு வருடம் ஐப்பசி மாதம் 27 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய திதி சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. ராகுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளை நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு. புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் அமைதியாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செயல்படுவேல் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல்யமான சில பலன்கள் தேடி வரும் கூடிய வரும். சொந்த பந்தங்கள்னால் சில நேரங்களில் அன்னோன்யங்கள் இருக்கும். சில நேரங்கள் எதிர்மறையாக உங்களை பற்றி இங்கே பேசுவா பின்னாடி போய் வேறு மாதிரி பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. அதனால் அதை பற்றி பெருசாக மனசில் எடுத்துக்க மாட்டேன், பெருசாக பேச மாட்டேன், இப்படி தான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உண்டான தேர்ச்சியை பெற்று அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டானதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வைத்து குழந்தைகளுக்கோ கணவருக்கோ அல்லது கணவர் குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ அல்லது குடும்பத்தாருக்கோ ஏதேனும் வாங்கி கொடுத்தா அதாவா பயன்படுத்தும் போது மனதில் மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். பிரிந்தவா ஒன்று சொல்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில தடைகள்லாம் போகிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் நீயா நானாங்கிற போட்டிகள் யதார்த்தமாக இருந்துருக்கும். இருப்பினும் இறைவன் அனுகிரகத்தில் எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிடும். இன்றைய தினத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, பாசமா அன்னோன்யமா ரொம்ப நாளாக பார்க்காத நபர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்கும். கணவரோ அல்லது தம்பியோ அண்ணனோ கூட பிறந்தவா அல்லது சொந்தக்காரன் எங்கேயா வெளிநாட்டிலிருந்து இன்றைய தினத்தில் வர்றதுக்குண்டாதான் இருக்கும். ரொம்ப நாளாக சந்திக்காத நண்பர்களை கூட சந்திக்கிறதுக்குண்டான எதேர்ச்சியாக தற்செயலாக எங்கேயாவது பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பில் மேல் அதிகாரிகள் மூலமாக கூட வேலை செய்கிறவா மூலமாக சில தடங்கல்கள் இருக்கும். இருப்பினும் உங்களுடைய வேலைகளை சரிவர செய்து அதன் மூலம் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் பிரயாணத்துக்கு உத்தேசித்து சின்ன சின்ன தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். உங்களுடைய முயற்சிகள் லாபகரமான செயல்களை நோக்கி செயல்படும். இந்த 2 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இருக்காது. நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் அனுகூல்யம் கூட்டு தொழிலில் வெற்றி உதவி கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனங்களில் எங்கேனும் செல்லும் பொழுது சரிவர அந்த சாவியை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி போயிடுத்துன்னா திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மி இல்லையா. காஸ்ட்லியான பொருட்கள் எதேனும் இருந்ததுன்னா ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு யாரேனும் பற்றி இல்லாத போது பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, சில காரியங்கள்லாம் ரொம்ப தாமதமாக நிறுத்தி நிதானமாக பண்ணுவேல் தவறே கிடையாது.
திருவாத நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் யாரேனும் பேசும்போது கோவப்பட்டு சட்டுன்னு பேசிடுவேன், அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. முடிந்த வரைக்கும் வெளியில பிரயாணம் பண்ணிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. திருவாத நட்சத்திரக்கார உடம்பு ஏதேனும் முடியல அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான சரி வர மருத்துவத்தை எடுத்துக்கிறதும் நல்லது. மிதுனராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு முன்னேற்றம், பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆடிட்டிங் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கவா, லா சம்பந்தமான படிச்சுட்டு இருக்கிறவா, IEEE படிச்சுட்டு இருக்கிறவா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கவா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. MBA பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு சில காரியங்களில் தாமதமாக இருந்தாலும் காரிய வெற்றி அனுகூல்யங்கள் உண்டு. காரிய வெற்றி அனுகூல்யங்களோடு தான் இன்றைக்கி எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். சில முயற்சிகள்னால சில பேர்த்தினால சாதிக்க முடியாத சில விஷயங்கள் கூட நீங்கள் சாதித்து காட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். என்றும் போல இன்னைக்கு இப்படியே நாளே போயின்னு இருக்க காரியங்கள் எதுவுமே நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு ஒரு சில காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு. குரு பார்த்தா கோடி நன்மை. கடகராசி என்பர்களே, எல்லா காரியங்களும் கச்சிதமாக முடிஞ்சுட்டு இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றி பெறக்கூடான வாய்ப்புகள் உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் முன்னின்று எல்லா காரியத்தையும் வெற்றி பெற்று கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை படித்தாலும் பெருசாக ரெகக்னேஷன் கிடைக்காது. வீட்டிலேயே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை பண்ணலை அப்படியா அப்படின்னு சாதாரணமாக விட்டுடுவா. அதனாலேயே சில நேரங்கள் யோசனைகள் மனசில் இருக்கும், என்னடா இது நம்ம இவ்வளோ பண்ணியும் பெருசாக எதுவும் பண்ணலைன்னே சொல்கிற, இனிமேல் பண்ணவே வேண்டான்னு உங்கள் பாட்டு உங்களை சில செயல்களில் இருந்துருப்பேன். சில நேரங்கள் நேரத்தை தவற வச்சு, அதாவது இன்னிலிருந்து 7 மணிக்கு எழுந்திரிக்கணும் நாளைக்கு அதையே மறந்துடுறது. அதனால் விட்டு போன விஷயங்கள்லாம் தடுமாற்றங்கள் உண்டு. அதனால் எல்லா காரியங்களும் நேர காலத்தில் பண்ணி முடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு சொந்த பந்தத்தின் மூலமாக இருந்த தொந்தரவுகள்லாம் கம்மியாகும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெக்காளியம்மன் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களுக்கு மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்லாம் சாதிக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றிகரமாக அமையும். எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழப்பமாக இருந்த விஷயங்கள்லாம் குறைஞ்சிடும். எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது நிறையா பேருக்கு உதவி செய்து, சில நேரங்கள் உதவி செய்ய முடியலையேங்கிற வருத்தங்கள் நிறையா இருந்துன்னு இருக்கும். பிறருக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், நமக்குன்னு நம்ம எதுவுமே பார்த்துக்கலையே, குடும்பத்துக்குன்னு எதுவுமே பார்க்க முடியலையேன்னு சில யோசனைகள் இருக்கும். ஆனால் இன்னி கவலைப்பட வேண்டியதில்லை. எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. வேலை வாய்ப்பில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு கடன் இருக்குது, இன்னொரு கடனை வாங்கி அதை கட்டி விடலாம், அதுக்காக ஒரு வட்டியை கட்டலாம், அந்த வட்டி கட்டி சில தடுமாற்றங்கள் இருக்கும். அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல முயற்சியின் மூலமாக நல்ல பலன்கள் இருக்குது. சில வேலைகள் ஒரு சில காரியங்கள் நடக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் தவறே கிடையாது, நிச்சயம் அது நடக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உயர்வான சிந்தனைகள் நிறையா இருக்கும். சில நேரங்கள் வேலை வாய்ப்பு மாறும்போது சட்டுன்னு மாறிடப்படாது, இடம் விட்டு இடம் மாறுறத தவிர்த்துக்கிறது நல்லது. வியாபாரங்கள் அனுகூல்யம் உண்டு. சொந்த பந்தத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம், ரொம்ப நாளாக வராத பணம், கைமாற்றி விட்ட பணம், இவாளுக்காக இவ வாங்கி கொடுத்த பணம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் தீர்ந்துடும். யாருக்கும் சிபாரிசு கையெழுத்து போடுறது யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. சில விசேஷ நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில தெய்வீக காரியங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்குண்டானதான், உங்களால் முடிஞ்ச 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்குண்டான உதவிகள் செய்யறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். உங்களுக்கு இறைவனாக படைக்கப்பட்டார். இவாள் மூலமாக கண்ணில் காண்பித்து இவாளுக்கு இந்த உதவி செய், இவாளுக்கு இந்த சாப்பாடு வாங்கி கொடுங்கிற மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகள் பல பேருக்கு இன்றைக்கி செய்கிறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு மன வருத்தத்தோடு இருக்கும் பொழுது யாராவது பேசக்கூடிய விஷயங்கள் சில நேரத்தில் புண்படும், சில நேரங்களில் அதுவே ஒரு பெரிய ஆறுதலாகவும் கிடைக்கும். இன்றைய தினத்தில்
அசிறுதியாக பல செய்திகள் வரும், அதன் மூலமாக நல்ல பலன்களும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துலாராசி அன்பர்களே, சில காரியங்கள்லாம் சக்சஸ் பண்ணும்போது எண்ணற்ற மனநிறைவு இருக்கும். சில நேரங்கள் அதுவே அந்த காரியத்தில் சின்ன தோல்வி வந்துருத்தோ அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் மனசங்கடங்கள் இருக்கும். அதனால் நிறையா ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சி சில காரியங்களை பண்ணிட்டால் போதும். காசு அதிகமாக செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சிக்கனமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறையா பேர் நம்ம பாட்டுக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகிறோம், திருப்பி திருப்பி நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பா. தெய்வீக கடாட்சத்தில் உங்கள் ஜாதகம் நன்னா இருந்ததுன்னா நிச்சயமாக வெற்றி பெறும், கவலை கிடையாது. ஆனால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் வருமானத்தை சேமித்து வைத்துக் கொள்வது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போகிறது, சிவநாமத்தை சொல்லிக்கிறது, தெய்வீக நாமத்தை சொல்கிறது நல்ல பலன்கள் உண்டு. எதிரிகள் உங்களை விட்டு விலகி போயிடுவா. எதிரிகள் இருந்தால் எனக்கு ஆப்போசிட்டாக நிறையா காரியங்கள் பண்ணிட்டு இருந்தால் திருஷ்டிகள் தான் நிறையா இருக்குது, திருஷ்டிகள் இருந்தால் போயிடும். சில நேரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் துளாராசியாக இருக்கும் பொழுது உடல் உபாதைகள் இருந்துட்டு இருக்கும். உடலில் சின்ன சின்ன உபாதை அசதிகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது. துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாரதாம்பாள் வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருப்பேன் சில நேரத்தில், சில நேரத்தில் அமைதியாகவே இருப்பேன், சில நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சேன், சில நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய சில செயல்பாடுகள் இருந்தால் நம்மளே இப்படி ரொம்ப வேக வேகமாக இருக்கமே, சில நேரத்தில் அமைதியாக இருக்குமே, ஒரே தீர்க்கமான முடிவில்லையேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இருப்பினும் தெய்வீக வழிபாடு உங்களோட மன சிந்தனையின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிப்பில். திருமண வரன்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. சில நேரங்களில் குடும்பத்தில் இந்த பேசாதிருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். வருமானங்கள் கூடி வரும், கைக்கு வருமானங்கள் வரும், மன திருப்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். உண்மையை சில நேரங்கள் சொல்கிறது அப்படியே என்னுடைய வெளிப்படையாக இருப்பேன், எனக்கு இதுதான் நடக்கிறது, இப்படி தான் நடக்கிறதுன்னு உங்களுக்கே அது சில நேரங்களில் பாதிப்பு கொடுக்கும். அதனால் சில நேரங்களில் மனக்கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இன்றைக்கி முயற்சி செய்த விஷயங்கள்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கும், நல்ல நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். எண்ணற்ற விஷயங்களில் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வருமானங்கள் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பத்திர சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். பூர்வீக சொத்து தேடி வரும், கூடி வரும். உழைச்ச உழைப்புக்கேற்ற பலன்கள் நிச்சயமாக உண்டு. இத்தனை நாள் முடங்கி கிடந்தவா திருப்பி எந்திரிச்சு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். நினைத்த காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கும். திருமண காரியங்கள் என்ன பண்ணுறது, வருமானங்கள் இல்லையே, என் பொண்ணுக்கும் குழந்தைக்கும் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் வருமானங்கள் நிச்சயம் கிடச்சிடும். இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் அவனே பார்த்துக்கொள்வான். நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், ஆக இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே செயல்படுறது நல்லது தான். எல்லாருமே அவற்றை டெடிக்கேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உழைப்பு மட்டும் காண்பித்தா போதும், பலன் அவர் கொடுப்பார். நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடிய தனுராசி என்பவர்களுக்கு மனசில் நினைத்த விஷயங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, சில குழப்பங்கள் இருந்தாலும் வெற்றியான காரியங்கள் தான் தேடி வரும். மனசில் தோணுனது, கனவுகள் கண்டதெல்லாம் பலிதங்கள் கொடுக்கும். நல்ல கனவு தான், அது நல்ல பலிதத்தை கொடுக்கும். காலை நேரங்களில் நேரம் போகிறதே தெரியாது, சட்டு சட்டு சட்டுன்னு ஓடிடும். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஆகா இப்படி உட்காரப்படாது, முடங்கி கிடக்கப்படாது, நம்ம செயல்பட்டே ஆகணும்னு சொல்லிட்டு செயல்படுவேல். படிக்காத குழந்தைகள் பாதியில் தடைபற்ற விஷயங்கள்லாம் திருப்பி தொடர்ந்துவிடும். வீடு கட்டுறது பாதியில் தடைப்பட்டதெல்லாம் திருப்பி தொடர்ந்துவிடும். இந்த இடம் எனக்கு சரியில்லையோ அப்படின்னு உங்கள் மனசில் பட்டால் சரி இருக்காது. இந்த இடம் எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு பட்டதுன்னா அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வயசான தாய் தந்தையர் அவள் இருந்தால் கொஞ்சம் கூட மாட இருந்து கவனித்து கொள்வது நல்லது. திடீர் பிரயாணங்கள் பண்ணுறது, ஊருக்கு போயிட்டு வர்றது, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணி கொடுக்கறதுக்குண்டான நாள். மகரராசி என்பவர்களுக்கு தடைகள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, சில நேரங்களில் ஒரு காரியம் நடக்கலைன்னா கோபங்கள் ஜாஸ்தியாகும். யாராவது கம்பேர் பண்ணி பேசினா,
வாழை வச்சு வாழை கம்பேர் பண்ணி பேசினா சட்டுன்னு கோபங்கள் வந்துடும். ஆஹா, என்ன எதுக்கு அவா கூட கம்பேர் பண்றது? அப்படி கிடையவே தற்செயலாக யதார்த்த விஷயமா ஒரே மாதிரி நடக்கும், ஆனா எல்லாரும் அதை கம்பேர் பண்ணி பேசுவான். ஆக இன்றைய தினத்துல நீங்க செய்யாத விஷயங்களுக்காக நீங்க செஞ்சேன்னு சொல்லும் போது கோபங்கள் அதிகமா இருந்துடும். கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. உணவு சம்பந்தமான விஷயங்களை நேரங்காலங்களில் சாப்பிட்றது நல்ல பலன்கள் கொடுக்கும். குடும்ப அன்னோன்யங்கள் கூடி வரும், கணவன் மனைவி கிடையே ஒற்றுமைகள் கூடி வரும், தடைகள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். நம்மளை யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற எண்ணங்கள் திருப்பி திருப்பி மனசு சொல்லிகிட்டே இருக்கும். இருப்பினும் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை தரும். வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு சினிமா சம்பந்தமான துறைகளில், நடிப்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த நவகிரக வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஆர்வமா ஒவ்வொரு காரியத்தையும் இறங்குகள். வாகனத்துல வேகமா போறது தவிர்த்துக்கிறது. யாரா பேர்ல இருக்க கோபத்தை வாகனத்துல காமிச்சிடக்கூடாது. அதனால வேகத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அன்பானவர்களை சந்திக்கக்கூடியதாகவும், நினைச்ச விஷயத்தை சட்டு நடத்தக்கூடியதாகவும் இருந்துருக்கும். மனசுல நினைச்சா அதை அடைஞ்சே தீர்வு, அதுல ஜெயிச்சே தீர்வில், அதுல முன்னேறியே தீர்வனும் அப்படின்னு ஒரு எண்ணங்களோட செயல்பட கனவுகள் பலிதமாகும். இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கும். பாதகம் இருந்த விஷயங்கள்லாம், தடைகள்லாம் தீர்ந்துடும். லாபங்கள் கூடி வரும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடன்கள் எதேனும் இருந்தால் சட்டு நான் அடைச்சிடுவேன். எதையுமே யாருமே பேச வைக்க மாட்டேன். உங்களுடைய பேசுகிற அளவுக்கு எதுவுமே நடந்து கொள்ளாத மாதிரி இருந்துருப்பேன். மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். இன்றைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமும் தெய்வீக வழிபாடை பற்றி பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். நிறையா பேருக்கு பார்த்துட்டேன்னா இன்றைக்கி ஒரு கவலைகள் இருந்துன்னு, யாரோ எனக்கு பிளாக் மேஜிக் செஞ்சுட்டா. இன்றைக்கி நான் வெளிநாடு போகும்போது நிறைய இடத்துல இதுதான் பிரச்சனை. ஒரு அம்மா நேர்லேயே வந்து கேட்டுருது, சார் எனக்கு நிறையா தொல்லைகள் கொடுக்கக்கூடியவா சொந்தக்காரருக்கான நல்லா பேர் எழுதித்தரான் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வரட்டும். நான் சொன்னேன், அப்படி வரவே நினைக்காதீங்கம்மா. இன்னொருத்துக்கு எப்போ நம்ம பிரச்சனை தரணும்னு நினைக்கிறோமோ நம்மளுக்கு அது பிரச்சனை தானாக தேடி வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஆக இன்னொருத்தருக்காக நம்ம பிரச்சனை பண்ணணும், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு நினைக்கிறதையே தவிர்த்துக்கிறது நல்லது. நிறையா எனக்காக இன்றைக்கி தெரியாத பண்ணக்கூடிய பூஜைகள் கூட நம்மளை தாக்கும் இல்லையா. ஸோ பிளாக் மேஜிக் இருக்குது. யாராவது எனக்கு ஏதாவது செஞ்சுட்டா, எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னை தாக்கிறது இல்லை சார், ஜாதகமெல்லாம் நல்லா தான் இருக்குது, இருப்பினும் என்னால் முன்னாடி வரவே முடியல, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கா பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுறது? அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதி அற்புதமான ஆன்மீக தகவல். நிறையா திறமைகள் இருந்தும் பயனில்லை, வேலைகள் இருந்தும் பயனில்லையாமல் இருக்குது. யாரோ எனக்கு ஏதோ பிளாக் மேஜ் செஞ்சுட்டாலிருக்கு, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே தெரியும் சார், யார் பண்ணாலே தெரியும், என்னால் வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறா. இதுலேருந்து எனக்கு மாறி வெளியில் வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு அதி அற்புதமான ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கருவூரார் சித்தர் அந்த படத்தை நீங்கள் வந்து நெட்லேருந்து எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை அழகாக எடுத்து ஒரு படமாக ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறது. அந்த கருவூரார் சித்தருக்கு ரொம்ப, அவர் வந்து மாந்திரீக திரட்டு அப்படிங்கிற ஒரு திரட்டை எழுதியிருக்கார். அவர் வந்து ரொம்ப வல்லமை படைத்த ஒரு சித்தர். இந்த சித்தரை வேண்டவாளுக்கு இந்த மாந்திரீக தாந்திரிக சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் போயிடும். பிளாக் மேஜிக் சம்பந்தமாக எது இருந்தாலும் போயிடுமா. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு சித்தர்னு சொல்லுவாள். தினம் தினம் பேரிச்சம்பழ நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சித்தர்களுடைய போற்றிகள் அப்படின்னு சொல்லுவாள். இல்லைனா குரு வந்தனம், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ, இப்படி சொல்லி புஷ்பத்தினால அவர் பாதத்தில் ரெண்டு புஷ்பத்தை போட்டுவிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு மாலை வாங்கி சாத்தது, மஞ்சள் கலரில் புஷ்பங்கள் மாலை வாங்கி சாத்தது, நிறையா தூபங்கள், அதாவது ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாம் போட்டு அவரை வழிபடுறது, அவரை சுவாமி படத்துக்கு கீழே வச்சு வழிபடுறது. இந்த கரூர சித்தரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் மாந்திரிக தாந்திரிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். இது தொழில் ஸ்தாபனங்கள்லையும் வைக்கலாம், வண்டி வாகனங்கள்லையும் வைக்கலாம், அதேமாதிரி வீடுகள்லையும் வைக்கலாம், அல்லது நம்ம சின்னவா எடுத்து நம்மளுடைய பேக்கெட்டில் வைக்கலாம், இல்லைன்னா செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கலாம். இந்த கரூரார் சித்தருக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. அவருடைய மகிமை ரொம்ப விசேஷம். அவருடைய ஜீவசமாதி பார்த்தல்னா கரூரில் இருக்கக்கூடிய சிவங்கோயிலில் இருந்துருக்கு. அதனால் அதி உன்னதமான சக்தி வாய்ந்த இந்த கரூரார், இந்த கரூராரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இந்த சித்தரை வேண்டிக்கிறதுனால மாந்திரீக சம்பந்தமாக இருந்தக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கரூராரை வேண்டிக்கிறதன் மூலமாக மாந்திரீக சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். இனிமே இந்த பிரச்சனைகளே வராது இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்குன்னு சொல்லலாம். இதற்கு மேலே
இதற்கு மேலே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பைரவரையும் சுதர்சனையும் வழிபடுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஆக இன்றைய தினத்தில் மாந்திரீக பிரச்சனைகள் தீர்றதுக்குண்டான அற்புதமான ஒரு வழிபாடு சித்தர் வழிபாடை பற்றி பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்தை கொள்ள ஒரு உன்னதமான விஷயங்களை பார்க்க போகிறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.